நம்ம கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொட்டும் மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கே ரசிகர்கள்லாம் வந்து ஆரவாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம கூட ஒரு எஸ்கே ஃபேன் இருக்காரு, அவட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க படத்துக்கு? ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கணும்னா, தலைவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காலேஜ் ரோலில் நடிச்சிருக்காரு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தா வேற லெவலில் இருக்குது. நிறைய அரசியல் பேசியிருப்பார் போல். ட்ரெய்லரில் கடைசியாக அருமையாக ஒரு டைலாக் சொல்லுவார், அரசியல்னா வந்து பொய் சொல்லணும் போல், நாங்கள் போகக்கூடாதுன்னு. தலைவர் அதுலேருந்து அரசியல் அரசியல் வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோம்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் அனிருத் எப்போதுமே வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு சூப்பராகவே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் என்ன யூனிக்காக எதுவும் பண்ணியிருப்பாங்க எதிர்பார்க்குறீங்களா? அனிருத்னாலே ஆல்வேஸ் ராக்கிங் தான். இப்போ வர்ற எல்லா படத்துலையும் வந்து படம் நல்லாலும் பாட்டில் வந்து அனிருத் தான் ரொம்ப மாஸாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் வந்து அனிருத்னாவே ரொம்ப என்ஜாய். நான் அனிருத்தனோட பிக் ஃபேனு. இந்த படத்தில் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். அவரோட இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ரொம்ப ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் ஷாம். இப்போ நான் எங்கே நின்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய வெற்றி தேட்டரில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டான், அது சிவகார்த்திகேயன் படத்தோட டான் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்துச்சு இந்த படம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரீ படத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்கூல் போர்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல் காட்டு எல்லாமே வந்து காம்போவே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த படம் வந்து எந்த லெவலில் இருக்குது, மக்கள் அந்த படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு பிரதர். என்ன வீட்டை கொண்டாடுங்க, ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் படத்தில் வந்து அப்பாவை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. எல்லா படம் மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கு. படத்தில் ஒரு காமெடி காலேஜ் கதை தான், அது கொஞ்சம் எமோஷன் வச்சு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறும் வேறும் பார்க்கலாம் படம், ஆனால் நல்லா இருக்கு. எமோஷன் காமெடி எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அண்ட் காமெடி ஆக்ஷன் எல்லாம் லைக் எவ்ரி திங் வாஸ் குட். சூப்பராக இருந்துச்சு. நைஸ், ஃபீல் குட் மூவி. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக சூப்பராக இருக்குது. இல்லை, எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் டைம் போனால் நான் அண்ணன் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா ஆசை எனக்கு அண்ணனை பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஃபேன் நான். ஒரே நாளில் மூணு ஷோ புக் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு ஷோ பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அடுத்த ஷோ பார்க்குறேன். ஃபஸ்ட் ஷோ நான் முன்னாடி ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தேன். எதுக்கு புக் பண்ணேன் அப்படின்னா, அண்ணன் நேரில் ஒரு அண்ணன் நேரில் ஒரு டைம் பார்க்கணும்னு. அண்ணனை பார்த்துட்டேன், ஆன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டேன், ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டேன். அண்ணன் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அண்ணன் ஆக்டிங் வேறு லெவல். படத்துக்கு படத்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. டாக்டர் பூவியில் வேறு மாதிரி ஆக்டிங் பண்ணார். இதுலேயும் வேறு மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அடுத்த வர ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஹிட்டு தான். பிளாக் பஸ்டர்னு போட்டு பக்கத்தில் நேம் மட்டும் தான், படம் பேர் மட்டும் தான் எழுதணும். எங்கள் அண்ணன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்டர்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படம் எடுக்கிறாரு எங்கள் அண்ணன். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஆனால் நினச்சி பார்க்க முடியல அந்தளவுக்கு நல்லா எடுத்துருக்குறாங்க. நல்லா காமெடியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக டச் ஆச்சு. ரொம்ப அழுக வந்துருச்சு. படம் மொத்தமாக சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா. நீங்கள் பார்த்து சொல்லுங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படம் பார்க்குறேன். சரியான ஸ்டோரி, சூப்பர் ஸ்டோரி, ரொம்ப எமோஷ்னல். எல்லோரும் பார்த்து சொல்லுங்க. போன படத்தோட இந்த படம் நல்லா தான் இருக்குது. உண்மையிலே குறை சொல்லவே முடியல, அந்தளவுக்கு நல்லா தான் எடுத்துருக்குறாங்க. பாட்டெல்லாம் வேறு லெவல். பிஜிஎம் இப்போ வரைக்கும் கேட்கலாம், இன்னொரு தடவை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல, அந்தளவுக்கு எடுத்துருக்குறாங்க. ஆ, படம் நல்லாயிருக்குண்ணா. எஸ்கே செம்மையாக பண்ணியிருக்காரு. எஸ்கே எஸ்கேக்கு ஈக்குவலாக வந்து எஸ்ஏ சூர்யா கேரக்டர் சூப்பராக இருக்குது. பிரின்ஸிபலாக வந்து அவர் மாஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்பா சென்டிமெண்ட்டு. என் ஃப்ரெண்டெலாம் அழுதுட்டான், பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டான். செகண்ட் ஆஃபில் பார்க்கும்போது அப்பப்போ எங்கள் அப்பா ஸ்டைலேருந்து லைட்டாக தெரிஞ்சுது. எனக்கே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது படம். ஃபேமிலி என்டர்டெய்னரு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் பசங்க வந்து வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் ஜலபுல ஜங்குலாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தேட்டரை கிழிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. சமுத்திர கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்குறோம் ப்ரோ. நல்லாயிருக்கும். சமுத்திரகணி அஜய் ஆக்டிங் நல்லாயிருக்கு. படம் வேறு லெவல் ப்ரோ. செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ, சான்ஸே இல்லை. வேறு லெவல்த்தில் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக. காலேஜ் லைஃப் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நம்ம ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஃபுல்லா ஃபாதர் சென்டிமெண்ட் எல்லாம் வச்சுட்டு நல்லா கொண்டு போய் எமோஷனலா டச் பண்ணி முடிச்சிருக்காரு படத்தை. செம்ம கண்டென்ட் ப்ரோ, நல்லா இருக்கு படம். செம்ம ஹைலைட், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் அனிருத் பிஜிஎம் எல்லாம் டாப் கிளாஸா இருக்கு ப்ரோ. கரெக்டா சீனுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிஜிஎம் சூப்பரா வச்சிருக்காரு. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதே நம்பவே முடியல. செம்மையா எடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு.
பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரிவ்யூலாம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் எமோஷனல் சீன்லாம் பங்கமாக இருந்துச்சு, வேறு லெவல் படம்லாம். ஃபஸ்ட்டு படம் நான் எதுவும் ரொம்ப லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஆனால் படம் வந்து படத்தோட அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நடிக்கும் போது எனக்கு கதை தெரில, ஆனால் இப்போ ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சரியாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதான் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் படம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே இவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி தான். வேற லெவலுக்கு ப்ரோ படம். படத்துலையா அப்பாவோட கதை தான், அப்பாவை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்குது, சூப்பராக எதிர்ப்பு. என்ன நெகட்டிவாக இல்லை, நெகட்டிவாக நமக்குள்ளே இருக்கிறத சொல்கிறாரு, நல்லா இருக்கு படம், சூப்பர். படம் ஓகே, நல்லா காமெடியாக இருக்கு ப்ரோ. அனிருத் பிஜிஎம் பிஜிஎம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடியாக இருக்கு. கடைசி 20 மினிட்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போச்சு. ஓகே பார்க்கலாம். நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக சிவாங்கி நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? ஆ ஓகே, எல்லா ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக்டரோட ஃபஸ்ட்டு படம், சிபி சக்கரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி, சிவகார்த்திக்கும் ஆனால் நல்லா பண்ணிருக்காங்க. அதில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக போகுது. படம் போர் அடிக்கிறது ஜாலியாக போகுது. படம் வேறு லெவலு, எஸ்கே நான் அச்சீவ் முடியாது, பயங்கரமாக வந்துட்டாப்லாலு. அது என்ன சொல்கிறது, படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பயங்கரமாக எதிர்பார்த்து வந்து பார்த்ததுக்கு ஒரு ஃபுல் ஃபீலாக இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது. அப்பா சென்டிமெண்ட்லாம் வேறு லெவலில் வச்சுட்டாங்க. எனக்கு அப்பாவை பிடிக்காது, இருந்தாலும் இல்லாத அப்போ பிடிக்காத அப்பாவை பிடிக்க வச்சுருக்காங்க போல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. டான்ஸ்லாம் அல்டிமேட் வேறு லெவலில் ஆடி இருக்காங்க. படம் உண்மையாகவே நல்லாயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக இருக்குது. காலேஜ் லைஃபை அப்படியே கொண்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் ஆர்ஜேஎஃப்சி பாலாஸ் ப்ரோ, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு ஒரு ஏம் இருக்கும். அவங்க வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், அதை என்ன பண்ணணும் அவங்களே கண்டுபிடிச்சி பண்ணுறது அந்த படத்தோட மெயின் இது. அவங்கவுங்க ஒரு இது இருக்கும், அவங்களோட டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கு, ஒளிஞ்சிட்ருக்கு, அதை வெளிக்கொண்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு, அமுக்கு டுமுக்கு டமால் அந்த சாங் நல்லாயிருக்கு, ப்ரைவேட் பார்ட்டி சாங் நல்லாயிருக்கு. அனிருத் வந்து மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காரு. இவர் டான்ஸு கண்டினியூட்டியாக ஒரு சின்ன இது கூட ஃபால்ட் வராது. இந்த படத்தில் டான்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. இவர் எஸ் ஏ சூர்யா வந்து அவரும் செம்ம ஈக்குவலாக வந்து நடிச்சிருக்காருங்க. இவர் பிரியங்கா மோகனும் செம்ம ரொமான்டிக் சீன் இருக்குது, ஃபேமிலி இது சென்டிமெண்ட் சீன் இருக்குது, காமெடி சீன் இருக்குது, எல்லாமே கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக உடம்பு கரைச்சி பயங்கரமாக நல்லாயிருக்கு. நான் படம் பார்த்தாச்சு, வேறு லெவலில் இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், வந்து வேறு லெவலில் இருக்கும் படம். எஸ்கே நான் படம்னு சொன்னாலே கெத்து தான் படம், ஓகேவா? அதுவும் காலேஜ் ஃப்ரெண்டு பசங்க குரூப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்கூல் லைஃப்லாம் நம்மளை ஸ்கூலுக்கே கூட்டுகிட்டே போய்டும், அந்த படத்துள்ளே கூட்டு போய்டும். நம்ம இப்படி தான் காலேஜில் வாழ்ந்தோம், இப்படி தான் நம்ம இருந்தோம், நம்ம இப்படி தான் சுற்றணும்னு, ஓகேவா? அதேமாதிரி அப்பா சென்டிமெண்ட்லாம், இப்படி தான் நம்ம அப்பா அடித்தார், இப்படி தான் நம்ம மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நம்ம காலேஜில் வாழணும், அப்படி ஜாலியாக போன இடத்துல படித்து தான் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி படமே அப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு காலேஜில் என்ன பண்ணுவோம் அதே தான் அதுலேயும் அந்த படத்துலேயும் இருக்கும். இந்த படத்தில் நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம், வேறு லெவலில் இருக்கும் படம். அவர் வழக்கம் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏ டு விசட் அவர் தான், அவர் எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேர் தான். அப்புறம் சமுத்திர கணேஷா சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் தர ஒரு காவியமே எடுத்துருக்காங்க, தர வேற லெவலில் எடுத்துருக்காங்க. சீரியஸாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் அல்டிமேட் சீரீஸ் தலை, இங்கே பாருங்க தலை, அப்போ தான் புரியும். கதை அவ்வளோ கதை இருக்கு தலை, ஆனால் வந்து கதையை விட அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட் ஃபேமிலி சினிமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். படத்தில் என்ன குறையா பார்க்குறீங்க? எதுவுமே இல்லை தலை, எதுவுமே குறையில, எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா சமுத்துக்கு பாடல்கள் விட அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கும். ஆக்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது சார். ஆ எல்லாத்தோட பார்ட்டும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது சார், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பேசுங்க. ஓகே எப்படி ப்ரோ படம்? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் கடைசியாக இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் வச்சு எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நல்ல கடைசியில் ஃபீல் போகும்போது நல்லா ஃபீலாக போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு படம், எல்லாருமே பார்க்கலாம். மஸ்ட் ஃபேமிலியோட வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இட்லியோட அசிஸ்டன்ட் அவர், அதோட சாயல் எதுவும் இருக்கா? அவரோட சாயல் இந்த படத்தில் எதுவும் இருக்கா? கமர்ஷியல் மேக்கிங் வந்து நல்லா இருக்கு, அதே மாதிரி மேக்கிங் சூப்பராக இருக்கு. ப்ளஸ் ஆடியோ அதான் அனிருத், உங்களுக்கே தெரியும் அனிருத் சூப்பராக மியூசிக் பிஜிஎம் பண்ணிருக்காங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லை அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில, அது ஏன்னா எப்படி எடுத்தாருன்னு தெரில, அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில. நான் எஸ்கேட சம ஃபேனு, நிறையா படம் பார்ப்பேன், எல்லா படம் பார்ப்பேன், இது வந்து செமையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. எஸ்கே வந்து அவர் வந்து அந்த காலேஜில் வர எப்போதுமே அந்த லாஸ்ட் பெஞ்சஸ் வந்து டானாக காமிப்பாங்களே,
அவங்க தான் வந்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டவுன் அதை வந்து அப்படியே நாங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் எப்படிலாம் இருந்தோமோ அது அப்படியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு பையனோட ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு த்ரீ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவர் நார்மலாக எதிர்நீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக அவர் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுவார் கஷ்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சென்டிமெண்ட்டாக அவர் சூப்பராக கவர் பண்ணுவார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபன் எல்லாருக்குமே தெரியும் எஸ்கேனா ஃபன் இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபன்னாக போயிட்டு இருக்கும், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் படம் வேறு லெவலில் இருக்குது. எஸ்ஏ சூர்யாலேருந்து பிரியங்கா மோகன்லேருந்து சிவாங்கியிலேருந்து எல்லா கேரக்டரும் சூப்பராக கொடுத்துருக்காரு. சிபி சக்கரவர்த்தி சூப்பராக எடுத்திருக்காரு படம். ஃபஸ்ட்டு படம்ன்றதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்தது கண்டிப்பாக அடுத்த படம் வந்துகிட்டே தான் இருக்கும் அவருக்கு, ஏன்னா அந்த படம் பார்த்ததுனால. நெல்சன் எப்படி அதே மாதிரி எப்போதுமே அனிருத் செம்மையாக படம் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? அதுதான் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசம் தான் பண்ணுறாரு. எது பண்ணாலும் பிடிக்கிற மாதிரி பண்ணுறாரு ஆள். சாங்ஸ் தான் சூப்பராக இருக்கணும். சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் தான். மூணு சாங் சொல்லியிருக்காங்க. நாலாவது ஒரு பாட்டு ஒன்று வந்தது, அது கேட்க சமயத்து எமோஷனலாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாம் காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் காமெடி இருக்குது, பட் அதோட என்டர்டைன்மெண்ட் தான் சூப்பராக இருக்குது. செம்ம பிஜிஎம் தெல அண்ணன் பிஜிஎம் படம்ல எல்லா படத்துலயும் இட்டு தெல. வேற யாருமே சொல்ல முடியாது அண்ணனை பத்தி. சேர்ந்து எங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வேற லெவல் தெல இட்டு வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் வேற லெவல் தெல. அவர் எப்பவுமே வேற லெவல்ல தான் போடுவாரு எல்லா படத்துக்குமே. இது இல்ல ரொம்ப வேற லெவல் வேற லெவல் இருக்குல்ல. ஸ்கூல் போர்ஷன் வருது. ஆமா ஸ்கூல் அது செம்ம. ஸ்கூல் போர்ஷன் அப்படியே பேக்கா கொண்டு போகுது. நல்லா இருக்கு, பயங்கரமா நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது தலை. நாங்கள் திருப்பி ஸ்கூல் படித்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெமரிஸ் எடுத்துன்னு இருந்தா தலை. சூப்பராக இருக்கு. டைரக்டர் சார் ஓகே. இல்லை இல்லை அது படம் எடுக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா சென்டிமெண்ட் இருக்குங்கிறது. பட் எனக்கு பார்க்கும்போது நான் ரொம்ப மூவ் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எஸ்கே அண்ணன் பக்க என்டர்டெய்னர். சூப்பர். பசங்க வந்து அப்பா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சு நடந்துக்கிறது புரியாதுல தெரியாதுல எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு தெரியாதுல. ஸோ ஆல் ஓவர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க தெரியாது. ஸோ இதன் மூலமா புரிஞ்சுப்பாங்க. இந்த படம் அதான் சொல்ல வருது. அப்பா அப்பா அம்மா கஷ்டம் புரிய மாதிரி படம் எடுத்திருக்காங்க. கூட இருக்க பேரண்ட்ஸை வந்து கவனிச்சுங்க, அன்பாக பார்த்துங்க, அவங்க இல்லாத போது கஷ்டப்படாதீங்க. அதுதான் ஃபுல்லாமே. எப்படி அவர் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, செம்மையாக இருக்குது படம். ஒர்த்து ப்ரோ படம் வேற லெவல். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்ஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட். படம் ஒர்த்து ப்ரோ வேற லெவலில் இருக்குது. அப்பா வந்தால் பிள்ளைக்கு என்ன கதி நடக்குமோ அது தெளிவாக அந்த படத்தை தெளிவாக காட்டினாங்க. ஏன்னா நடந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன நடந்ததோ அந்த பட நேரில் நடந்த விஷயத்தை தலையில் காட்டினாங்க படத்தில். இந்த படத்தில் நீங்கள் என்ன மைனஸாக பார்க்குறீங்க? மைனஸில் தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. மிச்சப்படி படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தோன்னே ஒரு 20 minutes வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சோ. ஏன்னா அந்த கதையுள்ள கொண்டு போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் மற்றபடி வந்து ஃபுல் என்டர்டைன். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபுல் மஜா தான் படம். வேறு லெவல் படம். மைனஸில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது ஃபேன்ஸாக எங்களுக்கு அண்ணனை ரொம்ப பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் நார்மலாக ஒரு ரெண்டு சீனுக்கு ஒரு 2 seconds அழுதுட்டு போனால் எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருவோம். ரொம்ப நேரம் அழுத பார்த்தா எங்களுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணன் ரொம்ப நேரம் அழுத வச்சா ஃபன்னாக இருக்கிற கேரக்டரு அழு வச்சா எப்படி இருக்கும். எங்களுக்கு அண்ணன் அழுகும்போது எங்களுக்கு அழுகிற மாதிரி இருக்குது. மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குமான்றது மட்டும்தான் ஒரு டவுட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப நேரத்துக்கு செகண்ட் ஹாஃபில் பாதி எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டு பாதி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். செகண்ட் ஹாஃபில்லாகவே ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக போகிறதுனால அவங்களுக்கு பிடிக்குமான்றது மட்டும் தான் டவுட்டு. மற்றபடி எஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி மெஸ்டர் லோக்கல் எஸ்கே ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலையோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமான்றது தெரியல. எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு வந்தா கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வந்துடும். அந்த சீன்லாம் பார்த்தா அப்பா சன் எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. சென்டிமெண்ட்டாக அண்ணன் கொஞ்சம் கவர் பண்ணுவார் எல்லா ஆடியன்ஸையும். ஸோ அது சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. அது நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.